ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் வச்சு நம்ம அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்து அரை கப்பு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் வந்து தண்ணி கரைச்சி சேர்த்து எடுத்துக்குவோம். 2 கப்பு வந்து நான் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கொழ கொழப்பாக இருக்கும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் தண்ணியை சேர்த்துக்குவோம். சர்க்கரை வந்து நல்லா கரையிறதுக்கு வந்து கிளறி விட்டுக்கலாம். தண்ணியில் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உடனே கிண்டிக்கிட்டே இருங்க, ஆல்ரெடி கட்டி விழுந்துடும். கை விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடர் வந்து சீக்கிரம் வந்து கெட்டி ஆகிடும் பாருங்கள். உடனே வந்து கெட்டி ஆகிடுச்சு, கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் நெய் சேர்க்குறாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஆயில் சேர்த்துக்கிறாலும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. என்னோடய கஸ்டர்ட் பவுடர் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து, உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து நெய் வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். சர்க்கரை போடும்போதே ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டேன், நீங்களும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த அல்வாவில் வந்து நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, கஸ்டர்ட் பவுல இருக்க கலர் தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது நல்லா அல்வா. வந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன டிஃபன் பாக்ஸ் இருக்கோ அதில் மாற்றிக்கோங்க. எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் நம்ம சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருக்கவும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 ஹவர்கிட்ட நம்ம ஆற வச்சுருக்கோம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நல்லா வரும். பீஸ் போடாமல் கூட நம்ம சாப்பிட்லாம். அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி கஸ்டர்ட் பவுடர் செஞ்சு பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்கூல் விட்டு லீவில் இருப்பாங்க, பசங்களை செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க